அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகியம்மன் வழிபாட்டில் சனிக்கிழமை மாலை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனிக்கிழமை எதற்காக வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, கன்ட்ரிஸ்ட் அதிகமாக இருக்குது, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் தீர்வதற்காக சனிக்கிழமை என்று வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறையும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகியம்மனுக்கு வந்து அரசு இலை இருந்துச்சுன்னா அரசு இலையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட அரசு இலை கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அதில் ஒரு மிளகு அல்லது மூன்று மிளகு போட்டு பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கூட ஏற்றிக்கொள்ளலாம். ஏற்றிட்டு உங்களால் முடிந்த அளவு நெய்வேத்தியம் வைத்தால் போதும், இதை கல்கண்டு வைத்தால் கூட போதும், அல்லது பால் நாட்டு சர்க்கரை, உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. மலர்கள் வந்து செம்பருத்தி மலர்கள் கிடைச்சிது அப்படின்னா செம்பருத்தி மலர்கள் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் தீபதூப ஆராதனை காட்டும்போது நீங்கள் வந்து சாம்பிராணியில் வந்து வெண்கடுகு இருந்துச்சு அப்படின்னா வெண்கடுகை போட்டுட்டு நீங்கள் வீடு முழுவதும் காமிச்சா அப்படின்னா நமக்கு வந்து கண்திருஷ்டி போகும். எப்பேறிப்பட்ட கண்திருஷ்டியும் இந்த வெண்கடுகு நமக்கு வந்து தீர்த்து வைக்கும். அந்தளவு வந்து வெண்கடுகு வந்து ரொம்ப பவர் இருக்குது. அதனால் வெண்கடுகு சாம்பிராணி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாரம் ஒரு முறை சனிக்கிழமை என்றது நம்ம போடுவது ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக கப் சாம்பிராணியை போடுவோம் பார்த்திங்கன்னா, அந்த சாம்பிராணிக்குள்ளே கொஞ்சம் வெண்கடுகு நமக்கு கடையில் ஸ்டோரில் கிடைக்கும். எல்லோ கலராக மஞ்சள் கலராக குட்டி குட்டியாக இருக்கும், கடுகு போல் இருக்கும், அதனால தான் வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க. அந்த வெண்கடுகை வந்து நம்ம சாம்பிராணி அந்த கப் சாம்பிராணிக்குள்ளே கொஞ்சம் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது நல்லா நம்ம வீடு முழுவதும் போடும்போது நமக்கு வந்து எப்பேறப்பட்ட கண்டிஸ்டி நமக்கு போகும், பண பிரச்சனையெல்லாம் தீரும். சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த வெண்கடுகு சாம்பிராணி பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது எந்த நேரம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இருந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்கு சனிஹோரை இருக்கும், அந்த நேரத்திலையும் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல நேரம். உங்களால் எப்போ முடியுதோ அப்போ வழிபாடு செய்து கொள்ளலாம். சனி மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரை நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு வந்து ரொம்ப எளிமையான முறையாக இருந்தாலும் நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். இந்த வழிபாடை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வராகியம்மன் பற்றிய தகவலும் பூஜ்ய முறைகளும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வராகியம்மன் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.